வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். நிறைய பேர் நம்ம சேனல் கமெண்ட் செக்ஷனில் சம்மருக்கான ரெசிபிஸ் கேட்டிருந்தீங்க. ஆக இன்றைக்கி நம்ம கேஎஃப்சியோடைய வெனிலா ப்ளூ மொய்தோ செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். நிச்சயமாக இந்த சம்மருக்கு ஒரு சூப்பரான ட்ரிங்காக இருக்கும், அண்ட் கண்டிப்பாக கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடியாக இருக்குது, ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். இங்கே ஒரு பவுலில் 500 ml அளவு ஆரஞ்ச் ஜூஸ் வச்சுருக்கேன். இதை ஒரு கடாயில் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம வாங்கக்கூடிய ஆரஞ்ச் நல்லா ஃபேர்மாக வாங்காதீங்க, நல்லா சாஃப்டாக இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெசிபியில் நம்ம ஸ்வீட்டாக இருக்கக்கூடிய ஆரஞ்ச் தான் ஆட் பண்ணணுன்ற கட்டாயம் கிடையாது, ஏன்னா இதுக்கு நம்ம சுகர் சேர்ப்போம். இப்போ இதில் ஒரு 400 g அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதை அடுத்து ஒரு 10-15 min நல்லா கொதிக்க விட போகிறோம். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம ஆரஞ்ச் ஜூஸ் ஒரு 15 min நல்லா கொதிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இது கொஞ்சம் திக்காயிருக்கு. இது தொட்டு பார்க்கும்போது பிசு பிசுன்னு இருந்தால் போதும். இந்த ஒரு கம்பி பதம், இரண்டு கம்பி பதத்துக்குலாம் வர வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த நேரத்தில் இதில் ஒரு 2-3 drops அளவு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இந்த குராசோ சிரப்பில் ப்ளூ கலர் ஆட் பண்ணுவாங்க, அதனால் இன்றைக்கி நம்ம சேர்த்துருக்கோம். இது ஆப்ஷனல் தான், ஒரு வேளை வேண்டானா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போது அடுத்து ஒரு 2-3 min நல்லா கொதிக்கிட்டோம். அதன் பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதோட சூடு முழுமையாக குறையிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நம்ம குராசோ சிரப்புடைய சூடு முழுமையாக குறைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம மொய்தோ ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு கிளாஸில் கொஞ்சம் ஐஸ் கியூப் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் லெமன் வெஜ்ஜஸும் ஆட் பண்ணிக்கலாம். அதன் பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த குராசோ சிரப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு இதில் நம்ம சோடாவோ இல்லைன்னா 7-Up சேர்த்துக்கலாம். சோடா சேர்த்ததன் பிறகு இதை உங்கள் விருப்பத்துக்கேற்ப டெக்கரேட்டும் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே சுவையான சுலபமான மொய்தோ ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.